வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் 9ல் இல்ஸ்ட்ரேஷன் 15th சம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் தேர்ட் மெத்தட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, தேர்ட் மெத்தட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, ஃபோர்த் மெத்தட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஃபிஃப்த் மெத்தட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கேல்குலேட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அண்டர் த ஃபாலோயிங் கேஸ். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கீழே சம் கேசஸ் 3 கேசஸ் கொடுத்துருக்காங்க. 3 கேசஸ்க்குமே நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோட ஃபார்மட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன் 200. இதுதான் ஃபார்மெட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்கள், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 லேக் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,50,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 10 லேக். ஓகேங்களா, இன்டூ 100. ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோன்னா 4040 கேன்சல் ஆயிரும், இந்த 20 இங்கேயும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15% அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 15% வந்து கேஸ் 1 ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கேஸ் 2. கேஸ் 2 பாருங்கள், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 லேக் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 லேக் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ 100. பட் ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா 312 கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். அப்போது நம்ம கொடுத்துருக்கிற ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 லேக் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 லேக். அப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணும். நம்ம வேர்டிங்ஸில் ஆல்ரெடி எழுதியாச்சு, இப்போ நியூமரிட்டிக்கெலாம் நம்பர்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 15 லேக் மைனஸ் 12 லேக். ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் 3 லேக் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ 3 லேக் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேங்களா, அப்போது நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், 15 லேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 3 லேக் கண்டுபிடிச்சோலையா அந்த 3 லேக். ஓகேங்களா, டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 15 லேக் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ 15 லேக் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம், இன்டூ 100. ஓகேங்களா, இப்போ நம்ம இங்கே 5050 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்கே 3 டேபிளால் அடித்தோம்னா 1 டைம்ஸ் இங்கே வந்து 5 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதை வந்து 5 டேபிளால் அடித்தோம்னா இங்கே வந்து 1 டைம்ஸ் இங்கே வந்து 2 5 10 0. ஓகேங்களா, அப்போ நம்மளோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கேஸ் 2க்கான ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20%. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கேஸ் 3. கேஸ் 3 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், நமக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20 லேக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 30% ஆன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து 30% கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போது நமக்கு இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நமக்கு டைரெக்டாக கொடுத்துட்டா அதனால் எதுவும் தேவையில்லை, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்கோன்னா 30% கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். எதுலேன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அப்போ இந்த 20 லேக்ஸில் 30% அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 20 லேக் இன்டூ 30 டிவைடட் பை 100. ஓகேங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1010 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணோன்னா 3 2 இன்டூ பண்ணோன்னா 6. அப்போ இங்கே ஆல்ரெடி 50 இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 6 லேக் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னா கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோமா, 6 லேக் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 லேக் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும்.
அப்போ கிராஸ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 lakh அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakh, ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த 2 lakh அப்படிங்கிறத வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அப்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? இப்போது இதில் வந்து தேர்ட் கேஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 2 lakh, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருந்தாங்களவா 20 lakh அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. வேணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, இங்கே பாருங்கள் 20 lakh அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ இந்த 20 lakh-ஐ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் கீழே வந்து 20 lakh அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா? இன்டூ 100. அப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 5050 கேன்சல் ஆயிரும், 10 to 10 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போது நமக்கு இருக்கிறது 10 அப்படிங்கிறது இருக்கு, இந்த 10. ஸோ 10%. அப்போ கேஸ் 3 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ 10%. ஒரே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ தான் 3 மெத்தடாக கொடுத்து நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் 1 நம்ம 15% டைரெக்டாக ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். கேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் கொடுத்துருந்தாங்க, நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கேஸ் 2 20% கண்டுபிடிச்சோம். தேர்ட் 1 கிராஸ் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு நம்ம கேஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அண்ட் தென் கேஸ் 3 10% அப்படின்னு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? தட்ஸ் இட்.